என்னங்க அயலான்னு எழுதிருக்கீங்க? வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஆயுத பூஜை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால மங்களகரமா ஆயுத பூஜையில இருந்து ஆரம்பிக்கலாம். உண்மையான ஆயுத பூஜையை இவங்க தாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க, இது புரிஞ்சவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம கிடைச்ச, அதாவது நேத்து இன்னைக்கு நம்ம கிடைச்ச நியூஸ் கலெக்ஷனை வச்சுதான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தசரா கொண்டாட்டம் மைசூர் அரச குடும்பம் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கு. மைசூர் அரச குடும்பம் சொன்னாலே என்னோட பாலவசுக்கு யாரோ ஒருத்தர் நினைவுக்கு வருவார், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரியும். ஸோ அங்கே தசரா பண்டிகை நல்லா கோலாகலமாக கொண்டாடப்படுது. ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இந்த 9 நாள் இரவை பற்றி ஒரு கதை ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த விஷயத்தை யாராச்சும் கோலாகலமாக கொண்டாடுவாங்களா? மைசூர் அரச குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஆள் யார்? அந்த மைசூர் அரச குடும்பத்தோட ராஜா. ஸோ அந்த ராஜாவை ஒரு கொடூரமாக கொல்லப்பட்டனால ஒரு விழாவாக கொண்டாடுவாங்களா? இதுதான் கேள்விக்குறி. அப்போ இந்த விழா கொண்டாடுறது யார்? இதை கேளுங்க, இதை வச்சு தேடி பாருங்க. இப்போ அந்த மைசூர் அரச குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கா, எப்படி பெரிய பெரிய மதங்களில் பெரிய பெரிய இயக்கங்களில் எல்லாத்துலேயும் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் அங்கேயே இருக்காங்கன்றத தேடி தெரிஞ்சு உங்களுக்கு மட்டும் தான் அந்த விஷயம் புரியும். சரி, ஓகே, அடுத்த மேட்டருக்கு போகலாமா? இங்கே விஷயம் என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் மாரடைப்பு அப்படின்ற வார்த்தை இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வார்த்தை தான். ஏதோ காய்ச்சல், இந்த வரட்டு இருமல் அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு பக்கத்து வீட்டில். இந்த வீட்டில் எங்கிட்ட திரும்பினாலும் நியூஸில் நீங்கள் இந்த ஹார்ட் அட்டாக்ன்ற நியூஸை பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சும்மா டிஜே பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இவங்க பப்புக்கு போய் நைட்டு குடிச்சிட்டு சுற்றுவாங்க இல்லை அந்த மாதிரி பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி சவுண்ட் ஃப்ரீக்குவன்சி நடக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த மாரடைப்பு நியூஸ்கள் நிறையா வந்துட்டுருக்கு. இதை விடுங்க, ஜிம்மில் தம்பிள் சப்போர்ட் அடிச்சுட்டு இருக்கவங்களே கீழே விழுந்து இறக்குற மாதிரி நியூஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் நல்லா பார்க்கணும், அதை கவனிக்கணும், அதில் நிறைய ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கு. இப்போ திடீர்னு ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ட்விட்டரில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட்டில் ஹார்ட் அட்டாக்ன்ற ட்ரெண்டிங் தான் இருக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே ஓகே இது ஏதோ விஷயமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ட் அட்டாக்ன்ற அந்த ஹேஷ்டாக்குள்ளே போய் பார்த்தேன். ரெண்டு வீடியோ கிளிப் எனக்கு கிடச்சிச்சு. அந்த வீடியோ கிளிப் நம்மளோட வீடியோஸ்க்கு சிமிலரான விஷயம். நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம் எப்படி இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்குது, எப்படி இந்த விபத்து நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுக்கு இது கரெக்டாக அடாப்ட் ஆகுது. சாதாரணமாக ஒரு நபர் நின்றுட்டு இருந்திருக்காரு, திடீர்னு மாரடைப்பு வந்து இருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ கிளிப்ஸ் தான். இந்த வீடியோ கிளிப்ஸோட லிங்க்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ வந்து டிராஃபிக்கில் ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்காரு, ஆட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஓட்டிட்டு ரொம்ப திடீர்னு ஒரு கீழே வண்டியிலேருந்து கீழே விழுகிறார். ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து இவ்வளோ சாதாரணமாக ஏதோ ரொம்ப சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் திடீர்னு இந்த ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது, ஏன் யாருமே சிந்திக்க மாட்டீங்க? சரி, ஓகே, சிந்தனையை உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களே அதை என்னென்னு சிந்திச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நியூஸ் பார்ப்போம். மாமல்லபுரத்தில் பயங்கரமாக மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஓகே, கோலாகலமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் ஒரு கொஞ்சம் முக்கியமான நியூஸ் அந்த நியூஸை பாருங்கள். மகிழ்மதி இயக்கம். இந்த மகிழ்மதின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜமாதா ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தோம். பாகுபலி வந்து 8வது வருஷம் ஆச்சு, அதாவது டைம் லூப் 8 வருஷம் ஆச்சு. மகிழ்மதி இங்கே டைம் லூப் எங்கே வேலை செய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை தொடங்கி இலங்கை மற்றும் மணிப்பூர். மணிப்பூர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக மணிப்பூரில் என்ன நடந்துச்சு, மணிப்பூரில் விளையாண்டுட்டு இருந்த விளையாட்டு வீரர்களை கூட்டி வந்து இங்கே விளையாட வைக்கணும்னு சொன்னது யார்? மணிப்பூரில் நடக்கிறது வந்து ஒரு டெமோ, அது தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கு நடத்தப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் மணிப்பூரில் செயல்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இப்போது இந்த மகிழ்மதின்ற வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணுங்கள். தமிழ்நாடு, இலங்கை, மணிப்பூர் இது மூணுமே ஒரு ட்ரையாங்கிள் ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற டைமில் இப்போ என்னென்னு புரியும். இதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், இதை அசால்ட்டாக நீங்கள் கடந்து பெற முடியாது. அதே மாதிரி இந்த மகிழ்மதின்ற வார்த்தையும் சத்யராஜோட பொண்ணு தான் இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ மகிழ்மதி, பாகுபலி, பாகுபலியில் கட்டப்பாவை யார் நடித்தாங்க? சத்யராஜ் தான். அவங்க மகள் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, மகிழ்மதி இயக்கம். இது எதுவுமே கனெக்ஷன் இல்லை அப்படி தானே? சரி, ஓகே, அது உங்கள் கையில் விட்டுறேன். அடுத்து இந்த பக்கத்து இருக்கிறத பாருங்களேன், அதே நியூஸில் இந்த பக்கத்து இருக்கிறத பாருங்கள். 3 ஆண்டுகளாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 மகிழ்மதி, அதாவது பாகுபலி வந்து 8 வருஷம் ஆயிருக்கு. டைம் லூப் 8ன்றது டைம் லூப், 3ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் ஆற்றல். இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாஜக இந்த அவங்களுடைய அமைப்பு இருக்குல்ல, அவங்க அமைப்புக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு தனி குழுவை உருவாக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், கூடிய வரவில்லை. இங்கிட்டு பாருங்களேன், தென் மாவட்டங்களில் வன்முறை, இந்த கலவரம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற தடுக்கணும்னா வேலைவாய்ப்பு அதிகமாக வரணுமா? ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த வேலைவாய்ப்பு, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி இதில் கனெக்ட் பண்ணுறேன். பாஜகவில் இருந்து நம்ம கௌதமி அவங்க விலகியிருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தா ட்விட்டரில் பிஜேபி அமித்ஷாக்கு நம்மளுடைய இசையமைப்பாளர் லெஜண்ட் இளையராஜா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, இங்கிட்டு பாஜக, அங்கிட்டு காங்கிரஸ்.
இந்த நியூஸ் உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இங்கிட்டு இளையராஜா வந்து அமித்ஷாக்கு ட்வீட் பண்ணுறாரு. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமலஹாசன் வந்து யாருக்கு, காங்கிரஸ் தலைவர்களுக்கு ட்வீட் பண்ணுறாரு. புரிஞ்சுக்கோங்க, அரசியல் எப்படி நடக்குதுன்னு தெரியுதா, சினிமாக்காரங்க வச்சுட்டு ஒரு தரப்பினரை பிஜேபிக்காகவும் இன்னொரு தரப்பினரை காங்கிரஸுக்காகவும் செயல்படுத்துறாங்க. இதே மாதிரி பிஜேபியிலிருந்து கௌதமி அவங்க விலகியிருக்காங்க. அதுக்கு ஒரு நாள் நியூஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமலஹாசன் வந்து காங்கிரஸ் தலைவருக்கு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது கமலஹாசனுக்கும் கௌதமி அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க பிஜேபியா, அவங்க காங்கிரஸ் தான். ஸோ ஜஸ்ட் கோ இன்சிடென்ட். இந்த பிஜேபி காங்கிரஸ் இந்த சதுரங்க ஆட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்றது விஷயம் புரியும். இந்த சனிக்கோளை பற்றி நம்ம அதிகமாக பேசிகிட்டே இருந்தோம், ஒரு படமே ரிலீஸ் ஆகுது, சூர்யாவின் சனிக்கிழமை. புரியுதா உங்களுக்கு? சனிக்கோள் வந்து நம்ம யாரை சொல்லியிருக்கோம், முன்னோர்கள் ஆற்றலை பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த முன்னோர்கள் ஆற்றலை பற்றி பேசும்போது சங்கிலி கருப்புன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இது இந்த படத்தில் மார்க் ஆண்டனியில் அவரை சங்கிலியை கட்டி வச்சுருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அதே கட்டமைப்பு தான் இங்கேயும். அவரோட கண்ணில் எங்கே மார்க் இருக்குன்னு பாருங்கள், அதாவது அடிபட்ட இடம் எங்கேன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு சந்திரனை குறிக்கும். சந்திரன் யார்? சந்திரன், சூரியன், சனிக்கிழமை, அதாவது சனிக்கோள். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், புரியும் உங்களுக்கு விஷயம். இந்த நியூஸை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கும் இங்கே திமுகவுக்கும் இது என்ன மாதிரி அணுகுமுறைன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஆளுநர் ஆட்சி வரும், அதுக்காக நான் முன்னெடுப்புகள் நடத்துவாங்க, அப்போ இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இயற்கையாக நடக்கிற மாதிரி உங்கள் தலையில் திணிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஸ்கெட்சில் இருக்குது, அதாவது உங்களோட திட்டங்களில் இருக்குது, அதை இயற்கையாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க. அதுக்கு தான் இந்த நியூஸ்லாம். போர்க்கப்பல்கள் அனுப்பியது சீனா, புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை, புரிஞ்சுக்கோங்க. இந்த சீனாவுக்கும் இப்போ நடக்க போகிற கழகத்துக்கும் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி மதங்கூரி பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு இருந்தேன், இந்த பீப் சவுண்ட் வந்துச்சு, இந்த அலர்ட் வந்துச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்களை மக்களுக்கு அப்படியே அவேர்னஸ் கொடுக்குறேன்ற பேரில் பல விஷயங்கள் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு. அவங்களுடைய திட்டங்கள்லாம் ஓப்பனாக உடச்சு விட்டுருந்தாரு. அந்த வீடியோ அடுத்த நாள் பார்ப்போம், அதாவது நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். சீனாக்கும் தமிழகத்துக்கும் பஞ்சாயத்து வரும், அதாவது சீனா வந்து தமிழகத்துக்கு ஆறுதலாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பாருங்கள். ஏன்னா இந்த கட்டத்தில் இந்த போர் முனை, அதாவது இலங்கையிலிருந்து சுற்றி வளைத்தாங்கன்னா தமிழகம் தான் இந்த கடல் வழியில் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ தமிழகம் வந்து பிஜேபி எதிராக நிற்கிது, சீனா வந்து பிஜேபிக்கு எதிராக நிற்கிது. எப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? நம்மளுடைய மோடி அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? டிஎம்கேயில் இருக்கவங்க, அதாவது திராவிட கழகங்கள் சப்போர்ட் பண்ணுது. அப்படி தான் போட்டுட்ருக்காங்க ட்விட்டரில், அதெல்லாம் இந்த முஸ்லீம் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். சீனா தமிழகத்துக்கு ஆதரவாக நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சீனா கூட வேலை பார்க்குறாங்க தமிழகத்தில் இருக்காங்கன்னு சொல்லி தமிழகத்தில் எமர்ஜென்சி அறிவிக்கலாம், ஆட்சியை கலைக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாகை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கோம், திருநாய்களை பற்றி பேசியிருக்கோம். குஜராத்தில் ஒரு தொழிலதிபரை திருநாய் கடித்து இறந்துருக்காப்புல, நோட் பண்ணிக்கோங்க. திருநாய்க்கு கூறி வச்சிட்டாங்க அவங்க. இதுக்கப்புறம் திருநாய் ரோட்டில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கும். டெல்லியில் காலநிலை மாற்றங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்க தலைநகரம் மாற்றப்படும்ன்றதை பல டைம் சொல்லியாச்சு. அதுக்கான முன்னெடுப்புகள் சமிக்கைகள் தான் இது. 36 நம்பர்களை வச்சு வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த நம்பர்லாம் நோட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, நீங்கள் தான் கணிக்கணும். 12 மாவட்டங்கள் 3 மணி நேரம் மழை வாய்ப்பு, எண் கணிதம் கவனிச்சு பாருங்கள். இதுதான் கடைசி மேட்ரு, இந்த மேட்ரு தான் வரேன், இந்த மேட்ரு தான் முகம் சொல்லியிருக்கணும். ஆனால் இதான் கடைசி கொண்டு வந்திருக்கேன். நீட் தேர்வை பற்றி நம்மளுடைய சீமான் பேசியிருக்காப்புல. ஓகே, நீட் தேர்வு மக்களுக்காக பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அடுத்த ஒரு நியூஸ், அதே நாளில் வந்து நியூஸை பாருங்கள். நான் நிக்கிறேன்.
அடுத்து வந்து நியூஸை பாருங்களேன், ஒரு சீமான் கட்சியை சேர்ந்த, அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு தம்பியல் குடிச்சு விட்டு ரோட்டில் போலீஸ்காரங்களோட ரகலை பண்ணிட்டு இருக்காப்ல. எதுக்குன்னா போலீஸ் நிப்பாட்டிருக்காங்க போல, குடிச்சிட்டு வந்தோடனே நிப்பாட்டிருக்காங்க, நிப்பாட்டாமல் போயிருக்காப்ல, அப்புறம் பிடிச்சி வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கவனிங்களேன், விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தம்பிகள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சீமான் மேலே எப்படி ஒரு அட்மையர் ஆகிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது நல்லதுதான், அட்மையர் ஆகிறதெல்லாம் தப்பு இல்லை, பட் இது எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். போலீஸ்காரங்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். நிறைய வார்த்தைகளை கவனிங்க. இந்த வீடியோ கூட நிறைய சுச்சமும் இருக்குது. அவங்க பேசுகிறது யாருக்கு எதிராக நடக்க போகுதுன்றது யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோ கிளிப்பை கனெக்ட் பண்ணி பாருங்கள். இவங்க இந்த இந்த தம்பிகள் பேசின வார்த்தைகளையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் யாருக்கு எதிராக ஏவப்படுவாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு நம்ம சேனலில் மெம்பர்ஸாக சேர்ந்துக்கோங்க. ஏன்னா கூடிய விரைவில் லைவ் போகலான் இருக்கேன், மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த லைவில் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, மறந்துடாதீங்க, மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரத்தம் ரத்தத்தை பருகும், ரத்தம் ரத்தத்தை கேட்கும், ரத்தம் தான், ரத்தம் மட்டும்தான் என்றென்றும் நிலைத்து நிற்கும்.